அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக குர்பானி கொடுக்க வேண்டுமா? இந்த கேள்வி தொடர்ந்து பல ஆண்டுகளாக பல சகோதர சகோதரிகளால் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு போதுமானது, அல்லது பங்கு சேர்ந்து கொடுக்கப்படும் கூட்டு குர்பானியில் ஒரு குடும்பத்திற்காக ஒரு பங்கு போதுமானது என்பதே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். இந்த தகவலை திருமிதி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 1425 மற்றும் 3147 ஆகிய ஹதீஸுகளிலிருந்தும், நசையி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 4316 மற்றும் இப்னு மாஜா எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 2425 ஆகிய ஹதீஸுகளிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இவற்றை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு தனித்தனி நபர்களுக்கும் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை. மாறாக முழு குடும்பத்திற்குமாகத்தான் குர்பானி கொடுக்கப்பட வேண்டும் என்பதையே நமக்கு விளக்குகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். எனவே உங்களுக்கு அதிகமான சக்தி இருக்கிறது, ஒன்றுக்கு மேற்பட்ட பிராணிகளை குர்பானி கொடுக்க விரும்புகிறீர்கள், அல்லது கூட்டு குர்பானியில் ஒன்றுக்கு மேற்பட்ட பங்குகளை கொடுக்க விரும்புகிறீர்கள் என்று எடுத்துக்கொண்டாலும், அவை அனைத்தும் ஒரு குடும்பத்திற்காக கொடுக்கப்படும் குர்பானியாக கருதப்படுமே தவிர தனித்தனி நபர்களுக்காக குர்பானி கொடுக்கப்படுவது அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய தந்தை பெயரில் ஒரு பங்கு, என்னுடைய தாய் பெயரில் ஒரு ஆடு, என்னுடைய பெயரில் ஒரு ஆடு என்றெல்லாம் குர்பானி கொடுக்கக்கூடிய வழக்கம் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறது. இந்த வழக்கத்திற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மாறாக ஒரு குடும்பத்திற்காக குர்பானி என்பதே மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல். வாஹிரு தஅவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.